சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவிற்கான இலச்சினையை வெளியிட்டு அமைச்சர் மகேஷ் பேசி வருகிறார். நேரலையில் அதிகப்படியான வரவேற்பு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அதை அவர்களுக்கு அந்த பப்ளிஷிங் ரைட்ஸை வழங்குவதாக இருந்தாலும், அதேபோன்று வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய படைப்புகளுக்கான அந்த பப்ளிஷிங் ரைட்ஸை நாம் பெறுவதாக இருந்தாலும், இதையெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இதை ஒருத்தர் ஒருத்தர் அதை அவர்களதை நாமும் நம்மளதை அவர்களும் பெற்றுக்கொள்கின்ற வகையிலுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஏற்ற சூழலாக அது இருக்கும். ஆக அந்த வகையில் நம்முடைய தமிழ் இலக்கியத்தை அவர்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தகுந்தாற்போல் அந்த மொழியில் அவர்கள் மொழிபெயர்ப்பதற்கென்று தனியாக ஒரு ஸ்பெஷல் கிராண்டை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அப்படி வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உலக அளவில் நம்முடைய தமிழர்கள் தமிழ் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இருக்கப்போவதில்லை. நமது இளம்பகவத் ஐஏஎஸ்ஆரை பொறுத்தவரைக்கும் இப்போது ஃப்ராங்க்ஃபர்ட் இன்டர்நேஷ்னல் புக் ஃபேருக்கு சென்று விட்டு வந்த பிறகு அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 வகை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரு இன்வைட் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் நாங்கள். அதில் நாங்கள் கண்டிப்பாக இந்த வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு 20 பேர்னாச்சும் வர முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு 20 கண்ட்ரீஸ்லேருந்து வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட் வித்தின் 2 அண்ட் ஹாஃப் மந்த்ஸில் இருந்து அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், குறிப்பாக பப்பாசி 40 ஆண்டு காலமாக பப்பாசி நடத்துகின்ற அந்த அரங்கத்தோடு சேர்த்து இதை நடத்தினால் அது இன்னும் வெற்றிகரமாக இந்த ரீச் இன்னும் அதிகம் இருக்கும் என்ற வகையில் தான் இன்றைக்கி உடனடியாக இதை நாம் செய்கின்றோம். அடுத்தடுத்த ஆண்டுகள் தொடர்ந்து இது நடைபெறும் பொழுது, ஏன்னா தமிழ்நாட்டில் வெரி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நம்ம பண்ணுறோம். அடுத்தடுத்த ஆண்டுகள் வரும்போது இன்றைக்கு நாங்கள் சொல்கின்ற அந்த 20 கண்ட்ரீஸ் வந்து அடுத்தடுத்த ஆண்டு வரும்போது அது 50 கண்ட்ரீஸாகவும் 80 கண்ட்ரீஸாகவும் அதிகமாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கின்ற கண்ட்ரீஸ் நிறையா பார்ட்டிசிபேட் பண்ண நம்முடைய தமிழ் எழுத்தாளருடைய படைப்பு பல உலகத்திற்கு சென்றடையும் என்கின்ற அந்த ஒரு பெருமையும் நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டை வந்து சேரும். ஆக அந்த வகையில் எங்களுக்கு இந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக ஐஐடி மெட்ராஸ் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் ஐஐடிஎம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்வின் அந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஒரு 87 மாணவர்களுக்கு அங்கே ட்ரைனிங் முடித்து விட்ட பிறகு அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அங்கேயே அவங்க அந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணலாங்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நாங்கள் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதில் ஒரு 3 விதமான மெக்கானிசமில் அந்த குழந்தைங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்முடைய சென்னை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் சுற்றி செங்கல்பட்டு சுற்றி இருக்கின்ற பள்ளிகள், அரசு பள்ளியிலிருந்து ஒரு 58 பள்ளிகளில் அவர்கள் ஒரு தேர்வு வைத்து அதிலிருந்து ஒரு 190 மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து ஒரு 30 பேர் இன் ட்ரைனிங் கொடுத்து இன்றைக்கு 68 பேர் இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து அதற்கான குவாலிஃபயர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதில் 30 பேர் இன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 30 பேருக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அதே போன்று மாடல் ஸ்கூல் வரும் ஜனவரியில் நடைபெறவுள்ள சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவிற்கான இலச்சினையை வெளியிட்டு அமைச்சர் மகேஷ் பேசினார். அதனை பார்த்து ஆட்கோட சப்போர்ட் மூலமாக படித்த மாணவர்களுக்கு ஒரு 6 பேர் கிட்டத்தட்ட